ரஷ்யாவிலிருந்து இரண்டாம் கட்டமாக ஒன்றரை லட்சம் ஸ்புட்னிக்வி தடுப்பூசிகள் என்று இந்தியா வருகிறது ரஷ்ய நிறுவனத்தின் தயாரிப்பான ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை அவசர கால பயன்பாட்டிற்கு பயன்படுத்த ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி மத்திய அரசு அனுமதி வழங்கியது இதனையடுத்து கடந்த ஒன்றாம் தேதி ரஷ்யாவிலிருந்து முதற்கட்டமாக ஒன்றரை லட்சம் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி ஹைதராபாத் விமான நிலையம் வந்தடைந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக மேலும் ஒன்றரை லட்சம் கொரோனா தடுப்பூசிகள் இன்று இந்தியா வருகிறது ஹைதராபாத் விமான நிலையத்திற்கு வரப்படும் தடுப்பூசிகளை டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம் பெறுகிறது இதனிடையே ஸ்பிட்னிக் ஃபீ தடுப்பூசி அடுத்த வாரம் முதல் பயன்பாட்டிற்கு வரும் என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஜூலை மாதம் முதல் ரெட்டிஸ் நிறுவனத்துடன் இணைந்து இந்தியாவிலேயே ஸ்புட்னிக் ஃபீ தடுப்பூசி தயாரிக்கப்படும் என்றும் மொத்தமாக பதினைந்து கோடியே அறுபது லட்சம் டோஸுகள் உற்பத்தி செய்யப்படும் என்றும் நிதி ஆயோக்கின் உறுப்பினர் வி கே பால் கூறியுள்ளார்